ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா நீ ஸ்கூட்டியில் இருக்கேன்னு பார்க்கலாம். எனக்கு இந்த ஸ்கூட்டியை பார்த்தோன்னே இந்த வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு. பட் அதான் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, சுசுக்கி அவேனஸ். பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் லுக்கன் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம லைட்டாக ஓட்டி பார்ப்போம். ஓட்டி பார்க்குறது வந்து ஸ்கூட்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, யாருமே ஸ்கூட்டி வந்து நமக்கு வந்து கம்ஃபர்ட்டுக்கு மட்டும்தான் வாங்குவாங்க. ஏன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஹியர்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி ஓட்டுறது விட இது வந்து ஒரு கம்ஃபர்ட்டுக்காக. இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூட்டிலேயே மாடலாக தான் விரும்புகிறாங்க. இந்த வண்டிக்கு ரேட்டே 110,000 நினைக்கிறேன். ஐ மீன் ஷோரூம் ப்ரைஸ், ஐ மீன் இன்சூரன்ஸ், டேக்ஸ், இதெல்லாமே சேர்த்து. இதோட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓட்டி பார்ப்போம். ஓட்டி பார்த்துட்டு நம்ம அவுட்டர் லுக்கெல்லாம் பார்ப்போம். ஏன்னா அவுட்டர் லுக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நிறைய வீடியோவில் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைங்க. சரி, லைட்டாக ஓட்டி பார்ப்போம். பவர் வந்து எப்படி சொல்கிறது, இது கம்பேர் பண்ணும்போது, என்ன மீன்ஸு என்டார்க் கம்பேர் பண்ணும்போது பவர் வந்து மீடியம் தான் இருக்குது. பட் என்டார்க் வந்து கொஞ்சம் பவர் நல்லாயிருக்கு. இது வந்து நான் லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரெச் அடித்து பார்க்குறேன். பெரிய அளவு ஸ்ட்ரெச் அடிக்க மாட்டேன். லைட்டாக ஒரு ஓகே. வண்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸ்பீடு இதெல்லாமே ஒரு ஆவரேஜ் தான். எனக்கு தெரிஞ்சு எந்த வண்டி மாதிரி இருக்குது அப்படின்னா, சவுண்ட், அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே கொஞ்சம் இதுக்கு முன்னாடி ஆக்டிவாக இல்லையா, ஆக்சஸ் 125, அதோட கொஞ்சம் ஒரு மாடல் இனிஷியலாக தான் இருக்குது. சரி, நம்ம ஸ்பீடோமீட்டர் பார்க்குறப்போ இதில் வந்து ஃபுல்லாகவே டைமு, பெட்ரோல் கேஜு, பெட்ரோல் கொஞ்சம் நிறைய கிடக்கிற மாதிரி இருக்குது நினைக்கேன். இது ஸ்பீடோமீட்டர் ஆவரேஜ் காட்டுது. அடுத்து நம்ம இதை பிடிக்கணும் அப்படின்னா, கிலோமீட்டர் மைலேஜு, ட்ரிப் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது, ட்ரிப்பியே ஆவரேஜ் இவ்வளோ காட்டுது. ஸோ இந்த சில நார்மலாக கிழிச்சு வச்சு இண்டிகேட்டர் ஹேண்டு ஹேண்டு கானு அடுத்த ஹேண்டு தானே வண்டி ஆஃப். சரி, நம்ம வண்டி வந்து அவுட்டர் லுக்கை வந்து அப்படியே மெதுவாக பார்ப்போம். பின்னாடி ஒருத்தன் வரான் போட்டு. ஸோ காய்ஸ் நம்ம வந்து வண்டியோட அவுட்டர் லுக் பார்ப்போம். ஏன்னா வண்டியை வந்து ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ அதான் வண்டி லுக்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அவேர்னஸ்ன்னு எழுதியிருக்காங்க. இந்த லோகோ வந்து நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து கீழே பார்க்குறப்போ வண்டி வந்து சைலன்சர் கொடுத்துருவாங்க கொஞ்சம் பெருசாகவே. டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, பட் ஓவராக சொல்ல வேண்டிய அவ்வளோக்கு இல்லை. ஸோ பேக் லுக்கை பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு என்டார்க்கு லைட்டாக ஒரு காப்பி எடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி தான் தோணுச்சு. பட்டு பேக் லுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா இதில் வந்து ஒரு டிஆர்எல் மாதிரி கொடுத்துருவாங்க. இது வந்து லைட்டு பிரேக் அடிக்கிறப்போ. இதில் வந்து ஹாலிஜன் தான் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம ஃப்ரெண்டில் பார்க்குறப்போ ஃப்ரெண்டில் வந்து லுக் அண்ட் டிசைன் வந்து இது வந்து யமஹாவோட ஒரு காப்பி அந்த மாதிரி இருக்குது. பட் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டை வந்து அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குன்னா எல்லாமே ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ரெண்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர் ப்ளஸ் 2 எல்இடி லைட். ஸோ ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா டயர் செக்ஷன் வந்து பொறுத்த வரைக்கும் டயர் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. பட்டு டயர் பெருசாகவே இருக்குன்னு சொல்லலாம். அலாய் வீல், டிஸ்க் பிரேக் வருது, 125cc வருது, பிஹெச்பி டார்க்கெல்லாம் எல்லாமே நிறைய பேர் வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஸ்பேஸ்ன்னு பார்க்குறப்போ ஃபுட்டர் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. வேறு வந்து நம்ம பின்னாடி உள்ளே திறந்து பார்ப்போம். உள்ளே வந்து சரி, நான் சீட் ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து டேங்கு, ரைட் கனெக்ஷன் எடிட். இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா நம்ம மொபைலே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம ரைட் மோடெல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். சரிங்க, நம்ம வந்து அப்படி எடுத்துகிட்டு போகிறோம். சரி, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்டிங் வந்து ஹை டச்சுன்னு நினைக்கேன், இல்லைன்னு நினைக்கேன். ஆனால் பட் ஆக்சிலேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. சரி, இது எந்த ஷோரூம் என்ன ஏதுன்னு நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணி விட்றேன். ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கார்னியா ஷோரூம். நான் இதை ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணி விட்டுருக்கேன்னு நினைக்கேன். சரி, சஸ்பென்ஷனை பார்ப்போம் எப்படின்னு. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓகே, எந்த குறையும் சொல்கிறதுக்கு அளவுக்கு இல்லை. பட் என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பட் சீட் குஷனிங்கை பொறுத்த வரைக்கும் சீட் குசனிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மற்ற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது.
கம்ஃபர்ட் மீன்ஸ் கொஞ்சம் லாங் டிரைவ் எல்லாம் அடிக்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்ம வந்து சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், லாங் டிரைவுக்கும் செட் ஆகும் அந்த மாதிரி இருக்குது. வேறு இதோட மைலேஜ் வந்து ஒரு 40 இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக கிளியராக தெரில, 40 இருக்கும். பட் அதை மைலேஜ் டெஸ்ட்டு எனக்கு கிடச்சி அப்படின்னா நான் மைலேஜ் டெஸ்ட்டு பண்ணுறேன். இதில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதெல்லாமே இருக்குது. ஸோ இதோட நான் ஃபீச்சர்ஸ்னால் இன்னொரு வீடியோவில் நான் ஃபுல்லாகவே பண்ணுறேன். ஸோ கைஸ் ஸ்டாண்டு போட்டோன்னே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து ஆஃப் ஆகுது. ஸோ அந்த ஃபியூச்சர்ஸும் இருக்குது. சரி, வேறு இதில் என்ன ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டயர் வந்து எதுவும் கிழிச்சிச்சு வாருது. ஸோ டயர் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க, சஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ இதில் வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புது நண்பர்கள் நீங்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷோரூமோட டீட்டெயிலை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், இப்போது செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஐஸ், பாய் பாய், டேக் கேர்.